ராமானுஜாய ராமானுஜாயனமக இன்றைக்கி நம்ம மாரநீர் நம்பிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் ஸ்ரீ ஆளவந்தாரோடைய சிஷு அவருடைய திருநட்சத்திரம் தான் இன்றைக்கி ஆனி மாதம் ஆயில நட்சத்திரம் மாரநீர் நம்பியோடய வாழ்க்கையை படிக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எப்படி நமக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான்றத பார்க்குறோம் மாரநீர் நம்பியாழ வந்தார் அவர் ஒரு கிராமத்து பக்கம் போகிறார் அதாவது காட்டு வழியாக போகிறார் அப்போ வந்து இவரை பார்க்குறார் அப்போது மாரநீர் நம்பி சேர்த்து தண்ணியாக குடிக்கிறார் அப்படி அந்த வயல் தேங்கின தண்ணியை அப்படி எடுத்து குடிக்கிறார் அப்போது இவர் வர கூப்பிட்டு கேட்குறார் ஏன்பா நீ வந்து இந்த மாதிரி மண்ணோடு சேர்ந்து தண்ணியை குடிக்கிற அப்படின்னு அப்போது மாரநீர் நம்பி சொல்கிறார் இந்த உடம்பு மண் மண்ணுக்கு போகிறது மண்ணிலேந்து வந்தது நம்ம உடம்பும் பஞ்ச பூதங்களால் பண்ணப்பட்டது அப்போது அந்த மண்ணை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆளுவந்தர் சுவாமிக்கு தெரிஞ்சு போச்சு இவர் வந்து சாதாரண ஞானம் இருக்கிறவர் கிடையாது இவர் வந்து மீதி பீரை விட்ட மாறி இருக்கிற அதனால தான் மாற நேர் நம்பின்னு இவரை சொன்னார் அவர் இன்னொன்னு சொல்லுவ இவருக்கு வந்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் மாதிரி ஞானம் இருந்ததுனால இவர் வந்து அவரோட பேரை வச்சு கூட மாறன் அப்படின்னு சொல்லி கூட சொல் சொன்னா சொல்றா அப்படின்னும் சில பேர் சொல்றார் இந்த அப்போ மாறனேர் நம்பியை இவர் வந்த சுவாமிகள் வந்து கூப்பிடுறார் என்னோட நீ வந்துரும் அப்படின்னு சொல்லி அப்ப இவர் நாங்க வந்து வேற வர்ணத்தை சேர்ந்தவா எங்களை வளர்ந்து நீங்க சேர்த்துப்பீங்களான்ல கேட்டுக்கிறார் முதல்ல அப்போ ஆளவந்தார் சாமியை சொல்கிறார் அதெல்லாம் இல்லை எல்லாரும் ஒன்று தான் நீ வா நான் சேர்த்துக்கிறேன் என்னோட நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஆசை தானே இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னார் அப்புறம் அவர் வந்து போய்டுறார் அவருடைய போய்ட்டு அவரோடையே தங்குறார் கடைசி மட்டும் அவர் வந்து ஆச்சாரியர் அளவந்தார் சுவாமிகிட்டே தான் இருக்கிறவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அளவந்தாருக்கு தான் அளவந்தார் மாதிரி ஒரு பொம்மையை வச்சுட்டு தன்னோடைய அந்த தான் தங்கியிருந்த இடத்துல அவர் அவரை வந்து தியானம் பண்ணுவார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆச்சாரிய பக்தி இவர் எப்போவுமே என்ன பண்ணுவாராம் வெளியில் உட்காந்து தான் கேட்பாராம் அப்போது அழவந்தார் சாமிக்கு தெரியுமா இவர் வெளியில் இருக்காண்டனால கத்தி தான் சொல்வாராம் அவர் வந்து இந்த உபதேசம் பண்ணும்போதும் அப்போ மீதி பெரியலாம் கேட்பான ஏன் வந்து சுவாமி நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுடைய வாய்ஸை ரெய்ஸ் பண்ணுங்க உங்களுக்கு தொண்டைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுப்பதேன் ஆனால் அவருக்கு தெரியும் இந்த மாதிரி இவர் வந்து வெளியில் உட்காந்து கேட்டுருக்கார் அவருக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை உள்ளே கூட்டாலும் அவரை வரமாட்டாராம் ஸோ அந்த அளவுக்கு இவ வந்து ஆச்சாரியனும் சிஷ்யரும் வந்து அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு இருந்தால் அவ்வளோ பரஸ்பரம் அன்பு அவளுக்கு அப்போது ஒரு தடவை மாரநேர் நம்பி என்ன பண்ணுறாருனா இருக்கிற இடத்துல அதாவது அளவந்தர் சாமி இருக்கிற இடத்துல அவர் அந்த காலக்ஷமம் பண்ணுறது உபதேசம் அதாவது மா இந்த சிஷியர்களுக்கெலாம் வச்சு பாடம் சொல்லி தரது எல்லாத்துக்கும் அவர் இருந்த இடம் ரொம்ப சின்னதாக இருந்தது அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டையும் வாங்கி கொஞ்சம் பெருசாக்கி இப்போ நிறைய பேர் இருக்கலாமே அப்படின்றதுனால பார்க்குற அப்போது அந்த வீட்டுக்கு நல்ல நாள் பார்த்து உள்ளே போகிறதுக்காக பார்க்குறாங்க கிரக பிரவேசம் பண்ணுற மாதிரி அப்போது அவர் வந்து கேட்குற முன் மறுநாள் பண்ண வேண்டியது முன்னாள் சொல்லிவிடுறார் இல்லை நம்ம பண்ண வேண்டாம் நாளைக்கு அந்த ப்ரோக்ரா அதாவது அந்த செலிப்ரேஷன்லாம் இருக்க வேண்டாம் ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம் கேன்சல் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அவர் வந்து கேட்குறார் மரணர் நம்பி வந்தாரான்னு அப்போ வா உள்ளே வந்திருக்கார் இவர் வந்து உள்ள வந்து அந்த இடத்த பார்க்க போயிருக்கார் அதை தெரிஞ்சுட்டு தான் ஆலவந்தர் சுவாமி சொல்கிறார் இல்லை அவள் வந்து போயாச்சு அதுவே போகிறோம் அதுவே நல்ல டைம் வந்துடுத்துன்னு அர்த்தம் அதனால் தனியாலாம் ஒன்று நம்ம பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் பண்ணணுன்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ அந்த அளவுக்கு அவ வந்து மனுஷால் யாராக இருந்தாலும் அவருக்கு ஒன்று அப்படின்றத நிரூபித்தார் இதுதான் நம்மளுக்கு வந்து ஆச்சாரியர்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா இது பெற்பட்ட அந்த மாரணி தன்னோட ஆச்சாரியனோட பக்தியும் அன் அதாவது ஆச்சாரியோட பக்தி செலுத்தி அவருடைய அன்பை இவர் வாங்கின்றவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆச்சாரியனுக்கு அதாவது ஆளந்தோர் சாமிக்கு ஒரு ஒரு தீவிரமான ஒரு இது வியாதி வந்துடுறது அப்போ இவர் வேண்டிக்கிறார் என்னோடய அவருக்கான வியாதியை போக்கி அந்த வியாதியை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதையே தெரியாமல் அவர் என்ன பண்ணிடுறார் யாருக்கும் தெரியாமல் அதை உள்ளே போய்ட்டு ஆச்சாரியன் பார்க்குறார் பார்த்துட்டு அவர் துடிச்ச போகிறையோ எனக்கு இவ்வளோ உடம்புன்னா மறுநீர் நம்பி வந்து துடி துடிப்பார் ஆனால் அவருக்கு சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சுருந்தார் ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது தெரிஞ்சு போய் அவரை தாங்க முடியல உள்ளே போகிற அப்போ அவர் கேட்குறார் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து என்ன சொல் அப்படின்றார் இந்த மாதிரி உங்களோடய வியாதியை நான் வாங்கிக்கணும் அப்படின்ற ஐயோ அது பண்ணாதே இது ரொம்ப கொடுமை இது வேண்டாம் அதில் எனக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னெலாம் சொல்கிறார் ஆனால் இவர் கேட்கலை அப்போது அவர் வந்து அதே மாதிரி அந்த இதை வியாதி வந்து இவர்கிட்ட அவருக்கு போகிறா மாதிரி பிரார்த்தனை அவருக்கு மாரநேரி நம்பிக்கை எந்த வியாதி வந்துடும் இவர் துடிச்சு போகிற இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி மாரநேர் நம்பியோட உடம்பு ரொம்ப மோசமாக